மனித கொடையால் உருவான சுலோச்சனா முதலியார் பாலத்திற்கு 178வது பிறந்த நாள். 27/11/2020 வெள்ளி மாலை 5 மணிக்கு கொக்கரகுளம் பாலத்திற்கு சிறப்பு விழா நடைபெற்றது. மக்கள் நலனுக்காக சொந்த பணத்திலேயே பாலம் கட்ட உதவிய மாமனிதர் வாழ்ந்த நாட்டில் இருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாகத்தான் உள்ளது. 1836 நெல்லை ஆட்சியர் ஆர் ஈடன் எழுதியிருந்த குறிப்பிலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள், இரண்டுக்கும் இடையில் 800 அடி அகலமுள்ள தாமிரபரணி ஆறு. ஏப்ரல் மே மாதங்கள் தவிர ஆண்டு முழுவதும் வெள்ளம் கரை புரண்டோடும். ஆற்றை கடந்திட படகில்தான் பயணித்திடல் வேண்டும். படகிற்காக பல மணி நேரம் காத்திருத்தல் வேண்டும். குழுவாக செல்வோர் எல்லோரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் சென்றுவிட முடியாது. படகில் இடம் பிடித்திட முதலில் பயணிக்க லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் வாடிக்கையாகிவிட்ட சமாச்சாரங்கள். சமூக விரோதிகளின் திருவிளையாடல்களுக்கு பஞ்சம் இருக்காது. களவும் கலகமும் குழப்பமும் பழகிவிட்ட நடைமுறை. 1840 மார்ச் மாதம் 10 இரவு இபி தாமஸ் ஜில்லா கலெக்டராக பொறுப்பேற்று 5 ஆன நிலை. தாமிரபரணி படகுத்துறையில் குழப்பமும் கலகமும் 4-5 கொலைகள். எனவே கலெக்டர் தூங்காமல் தவித்து கொண்டிருந்தார். நெல்லை பாலை நகரங்களுக்கிடையே பாலம் ஒன்றிருந்தால் சிந்தித்து கொண்டே உறங்கியும் போனார். ஆலோசனை கூட்டமும் 500,000 மதிப்பீட்டில் பாலம் கட்ட தீர்மானமும். கேப்டன் பேபர் W.H. ஹார்ஸ்லி நமது சுலோச்சனா முதலியார் தாசில்தார் பதவிக்கு சமமான சிராஸ்தார் பதவி வகித்ததால் அழைக்கப்பட்டார். கலெக்டர் தாம்சன் தலைமையில் கூடினர் அனைவரும். உடனடியாக பாலம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. கேப்டன் பேபரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. வரைபடம் தயாரானது. 760 நீளம், 21.5 அகலம், 60 விட்டம் கொண்ட 11 ஆர்ச்சுகள், அவற்றை தாங்கிட இரட்டை தூண்கள் என அமர்க்களமான வரைபடம் தயாரானது. தூண்கள் ரோமானிய அரண்மனையை நினைவூட்டியது. லண்டன் தேம்ஸ் நதியில் அமைந்துள்ள வாட்டர்லூ பாலத்தை போன்ற தோற்ற பொலிவுடன் திகழ்ந்தது. திட்ட மதிப்பீடு 500,000. கலெக்டர் உட்பட அனைவரும் மலைத்து போயினர். இன்றைய மதிப்பில் அது பல கோடியை தாண்டிவிடும். ஆனால் மகிழ்ச்சியுடன் கலெக்டர் ஒப்புதல் அளிக்கின்றார். பணத்திற்கு என்ன செய்வது, எங்கே போவது, மக்களிடம் வசூல் செய்வது என்று தீர்மானிக்கின்றார். அதே சமயம் கலெக்டர் அவரிடம் சிராஸ்தாராக வேலை பார்க்கும் சுலோச்சனா முதலியார் பக்கம் கலெக்டரின் பார்வை செல்கிறது. அது சரி, யார் இந்த சுலோச்சனா முதலியார்? திருமணம் தொண்டை மண்டலத்தில் உள்ள ஓர் சிற்றூர். இங்கிருந்து நெல்லைக்கு குடியேறியவர்கள்தான் முதலியாரின் மூதாதையர்கள். கோடீஸ்வர குடும்பம். வீட்டில் தங்க கட்டிகள் பாலம் பாலமாய் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குமாம். தங்கம் வெள்ளி நாணயங்கள் சாக்கு மூட்டைகளில் கட்டி போட்டிருப்பார்களாம். கௌரவத்திற்காகவே கலெக்டர் ஆஃபீஸில் உத்தியோகம். குதிரை பூட்டிய கோச் வண்டியில் கலெக்டருக்கு சமமாக அலுவலகத்திற்கு வருபவர். நீளமான அல்பேகா, கருப்பு கோட்டை, ஜரிகை தலைப்பா, அங்க வஸ்திரம், வைர கடுக்கன் ஆகியவற்றோடு அலுவலகத்திற்கு வருவதே கம்பீரமாக இருக்குமாம். மக்களிடம் வசூல் வேட்டை அவருக்கு தர்ம சங்கடமான நிலை. நடந்தனவற்றை வீட்டில் மனைவியிடம் சொல்கின்றார். மனைவி வடிவாம்பாள், கவலைப்படாதீர்கள், தூங்குங்கள், காலையில் பார்த்து கொள்ளலாம் என ஆறுதல் அளிக்கின்றார். கணவனே கண்கண்ட தெய்வம் என வாழும் வடிவாம்பாள் மறுக்கவில்லை. மறுநாள் காலையில் கலெக்டரிடம் பாலம் கட்ட ஆகும் மொத்த செலவையும் தாமே ஏற்றுக்கொள்வதாக வாக்கு கொடுக்கின்றார். சொன்னதுடன் வெள்ளி தாம்பலத்தில் தன் மனைவி தந்த தங்க நகைகளையும் கொஞ்சம் பணத்தையும் அச்சார காணிக்கை என்று சொல்லி கலெக்டரிடம் கொடுக்கின்றார். கலெக்டருக்கோ இன்ப அதிர்ச்சி, திக்குமுக்காடி போகின்றார். வெள்ளையன் கருப்பன் பேதங்கள் காணமற் போகின்றன, மரபுகள் உடைகின்றன. கலெக்டர் முதலியாரை அப்படியே ஆவி சேர்த்து ஆலிங்கனம் செய்து பேச வார்த்தையின்றி தவிக்கின்றார்.
பால திருப்பணிக்கு தனி மனிதர் தந்த நன்கொடை திருநெல்வேலி மாவட்டத்தையே திகைக்கச் செய்தது வரலாற்று உண்மை. கலெக்டர் புது உத்வேகத்துடன் செயல்படுகின்றார். பாலமும் கட்டி முடிக்கப்படுகின்றது. இன்றும் அது சுலோச்சனா முதலியார் பாலம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட பாலத்துக்குத்தான் இன்றைக்கு 178th பர்த்டே. திறப்பு விழா சுலோச்சனா முதலியார் முன் நடக்க கலெக்டர் உட்பட மற்றவர்கள் பின் நடந்த செய்தியும் உண்டு. தனி மனித கொடையாளி சுலோச்சனா முதலியார் பாலத்தின் 178th பிறந்தநாள் விழா கொக்கரகுளம் சுலோச்சனா முதலியார் பாலத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் சண்முகம் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். வழக்கறிஞர் வி டி திருமலையப்பட்டது. தனி மனித கொடையாளி சுலோச்சனா முதலியாருடைய பெருமைகள் பறைசாட்டப்பட்டது. கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி, சிவபிரகாசர் நற்பணி மன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி, மாத்திதா இந்து கல்லூரி முன்னாள் முதல்வர் நமச்சிவாயம், இந்நாள் முதல்வர் சுப்பிரமணியன், வங்கி மேலாளர் வெற்றிவேல், ரோட்டரி பாலசுப்பிரமணியன், அமிர்த ராமலிங்கம், செல்லப்பா, செந்தில் நாயகம், ராமசாமி, ராஜேஷ் மற்றும் மாமனிதர் தனி கொடையாளி சுலோச்சனா முதலியார் பாலம் புகழ் போற்றும் நலக்குழு உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.